ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர்ஹெச் அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் கிராமர் என்னென்னா கிராமரில் என்னென்னு பார்க்க போகிறோம்னா டேரெக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டாரெக்ட் ஸ்பீச் அதுவும் ஈஸியாக தமிழ்லேயே நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நீங்கள் எங்களை யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கல அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸோ வாங்க நம்ம இப்போ சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சினாப்ஸஸ் இருக்குது ஸோ சினாப்ஸில் பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன் கன்வர்ஷன் ரிப்போர்ட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்டட் கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் கொஸ்டின்ஸ் நாட் பிகினிங் வித் கொஸ்டின்ஸ் ரிப்போர்ட்டட் கமெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸசைஸ் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைரெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோடைய இன்ட்ரொடக்ஷன் இருக்கும் அண்ட் அதை எப்படி பேசுவோம் எப்படி பேசுவாங்கன்ட்டு இருக்கோம் அண்ட் ரிப்போர்ட்டட் கமெண்ட்ஸ்னால் என்ன ரிப்போர்ட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கொஸ்டினோட ஸ்டேட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிக்கின் ஆனால் எப்படி இருக்கும் அதே கொஸ்டின் இல்லாமல் ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிளேஷன் அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸும் உங்களுக்காக லாஸ்ட்டில் காத்துட்ருக்க ஸோ எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போது நம்ம இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாமா இன்ட்ரோடக்ஷன் டேரெக்ட் ஸ்பீச்னா என்ன டேரக்ட் ஸ்பீச்னா ஒரு பர்சன் ஆக்சுவலாக பேசுது இப்போ வந்து நம்ம இப்போ வந்து பேசுகிறோன்னா நம்ம ஆக்சுவல் நம்ம வாய்ஸில் பேசுவோம் ஸோ நம்ம டேரெக்டாக பேசுவோம்ல ஸோ இதுதான் வந்து டேரெக்ட் ஸ்பீச்னு சொல்கிறாங்க ஒருத்தர் அவர் வாயால் வந்து பேசுகிற வார்த்தைங்க இருக்கலாம் ஸோ அதுதான் டேரெக்ட் ஸ்பீச் இதோடய எக்ஸாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் சிம்பிளாக தான் ஐஎம் அ கேர்ள் ஐ ஆம் அ பாய் ஐ ஆம் ஹாப்பி டு சி யூ இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து பேசுவோம் ஸோ நாம் பேசுறது தான் டைரெக்ட் ஸ்பீச் இதோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்னால் என்ன அது எப்படி இருக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னென்னா ஒரு நாம் பேசுறது ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்களா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறது ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் வந்து இன்டேரெக்ட் ஸ்பீச் ஸோ நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையை ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை ஒரு கன்வர்சேஷனையோ தேர்ட் பர்சன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்கள ஸோ அந்த ரிப்போர்ட் பண்ணுறது தான் வந்து இன்டேரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது அது என்னென்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க

நம்ம அங்கே டைரெக்ட் ஸ்பீச்சில் எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோம் எம் அ கேர்ள்ன்னு பார்த்த எக்ஸாம்பிள் இங்கே எப்படி இருக்குது ஷீ சேட் ஷீ இஸ் அ கேர்ள் அவ சொன்னா இங்கே வந்து தேர்ட் பர்சன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவன் சொன்னா அவன் ஒரு பையன் ஸோ நான் ஒரு பொண்ணு நான் ஒரு நான் ஒரு பையன் சொல்கிறது எப்படி இருக்குது அவன் சொன்னா ஸோ இதுதான் ரிப்போர்ட் பண்ணுறாங்கள ஒரு ஸ்பீச்சை அதுதான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்க

ஸோ ரூல் ஸோ இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் வரும்னு சொன்னோம்ல ஸோ அதில் என்னென்ன ரூல்ஸ் வரும்னு பார்க்கலாம் ஸோ நம்மளுக்குடைய ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா புட் தட் இப்போ ஒரு டைரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை இன்டேரக்ட் ஸ்டேட்மெண்ட்காக சேஞ்ச் பண்ணும்போது இன்டேரக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஓகேவா தட்டு வந்து இன்டேரக்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னாடி வந்து போடணும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஈஸியாக புரிஞ்சுடும் என்னென்னா நம்மளுடைய எக்ஸாம்பிள் வந்து ஹீ சைடு த கேம் இஸ் எக்ஸைட்டிங் மேலே இருக்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல ஹீ சேட் த கேம் இஸ் எக்ஸைட்டிங் இது வந்து ஒரு டைரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அதை இன்டேரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகும்னா ஹீ செய்ய்டு தட் அதுதான் தான் ரூல் ஏ என்ன சொல்லியிருக்காங்க தட்டை வந்து இன்டெரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிஃபோராக போடணும் ஸோ ஹீ சேட் தட் த கேம் வாஸ் எக்ஸைட்டிங் ஸோ இப்போ வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வரும் ஸோ இங்கே நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எக்ஸாம்பிள் வந்தாலும் இதே தான் ரூல் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான் ஸோ தட் வந்து டேரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது தட் பிஃபோர் வந்து இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போடணும் ஸோ ரூல் பி என்னன்னு பார்த்தா இப்போ வந்து இங்கே சைடுன்ட்டு இருந்துச்சு நம்ம அதோட வந்து தட்டு போட்டோம் ஸோ தட்டு எதுக்கு போட்டோம் இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்காக போட்டு ஹி சைட் தட் த கேம் வாஸ் எக்ஸைட்டிங் போ அதே சைடு டூவை டோல்டாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதோடய எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் ஹீ செயு டு மீ ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி ஸோ இங்கே சைடு டூன்ட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு வேறு எப்படி இருந்துச்சு said ஸோ இங்கே சைடு டூ இருந்தது இப்போது சைடு டூவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் டோல்டு ஸோ இதை சேஞ்ச் பண்ணால் ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும் ஹீ டோல்ட் me ரூல் ஏவை யூஸ் பண்ணி ஹீ டோல்ட் மீ தட் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி ஸோ ஈஸியாக எப்படி நம்ம வந்து டேரக்ட் டு இன்டைரெக்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு சேஞ்ச் பண்ண பாருங்கள் ஸோ அதே மாதிரி வேறு ரூல் ரூல் சி என்னென்னு பார்க்கலாம் ரூல் சி என்னன்னா ப்ரொனவுன்ஸ் ஸோ டேரெக்ட் ஸ்பீச் இன்டு இன்டேரக்ட் ஸ்பீச் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இன்டேரெக்ட் ஸ்பீச் என்ன சொல்லுவாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ன்னு கூட சொல்லுவாங்க ஸோ டேரக்ட் ஸ்பீச்சில் ஐன் வரும் அதை வந்து இன்டேரக்ட் ஸ்பீச் அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா ஹி ஆஷி மீன் வரும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஹிம் ஆர் ஹர் வி தே ஸோ இதே மாதிரி நிறையவே வந்து இங்கே டேபிளில் டேபிளர் காலமில் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலோ இல்லை இன்கேஸ் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த இதெல்லாம் ஸ்க்ரீன் கேப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறையாவே வந்து யூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ரூல் ரூல் டி வேர்ப் டென்சஸ் ஸோ டேரக்ட் டு இன்டெரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணும்போது எப்படிலாம் வந்து tense சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம் ஸோ ப்ரெசென்ட் டென்ஸாக இருக்கிறது இன்டேரக்ட் ஸ்பீச்சுக்கு போகும்போது பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் ஆகும் ப்ரெசென்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் வந்து ரிப்போர்டட் ஸ்பீச்சுக்கு போகும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக சேஞ்ச் ஆகும் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக சேஞ்ச் ஆகும் அண்ட் ஷெல் ப்ளஸ் வேர்பாக இருக்கிறது டேரக்ட் டூ போகும்போது வுட் ப்ளஸ் வேர்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த டென்ஸ் இந்த வேர்ப் டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் இது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மிஸ்டேக் கூட வராது டைரெக்ட் டு இன்டேரெக்ட் ஸ்பீச்சில் ஸோ நெக்ஸ்ட் ரூல் போகலாம் ரூல் நம்பர் இ ஸோ இந்த ரூல் என்னன்னு பார்த்தா வேர்ப்ஸ் இது வந்து யூஷுவல் வேல வந்து சேஞ்ச் ஆகாது சொல்லியிருக்காங்க ஸோ எது எதில் பார்த்தா யூனிவர்சல் த்ரூத் டிஃபினிட் பாஸ்ட் டைம் அண்ட் ஃபார் மஸ்ட் எதுக்கெலாம் சேஞ்ச் ஆகுதுன்னா அன்சேஞ்ச் இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம டொனேட் பண்ணும்போது கூட அங்கே சேஞ்ச் ஆகாது அண்ட் உட் ஹாவ் இப்போது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் சம் சேஞ்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கும் சேஞ்ச் ஆகாது அண்ட் நெசசிட்டி இன்கேஸ் இன் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட்டு ஹேட் ஹேவ் அண்ட் ஹேட் எப்படி சேஞ்ச் ஆகும்னா ஹேட் ஹேர் ஃபார் கோட் ஷுட் ஓட் டு ஹேட் பெட்டர் மைட் அண்ட் யூஸ்ட் டு ஸோ வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகாது அண்ட் இன்ஃபைனட்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகாது ஷேல் வில் வந்து உட் ஆகவும் அண்ட் அன்லெஸ் ஷேல் வந்து நிறைய ரிக்வஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும் அண்ட் சேஞ்ச் டு ஷுட் ஸோ ஷேல் வந்து சம் ரிக்வஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சேஞ்ச் டு ஷுட்டாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரூல் போகலாம் ஸோ ரூல் நம்பர் எஃப் ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு ரூல் ஸோ இந்த ரூல் என்னன்னு பார்த்தா அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் அண்ட் place அண்ட் சம் words. ஸோ so, adverbs வந்து டைம் place அண்ட் வேர்ட்ஸில் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் ஸோ speechல் ஸ்பீச்லேருந்து நம்ம indirect ஸ்பீச்சுக்கு அதாவது ad reported ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அது எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு here ஹியர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் There, திஸ் தட் தீஸ் தோஸ் நவ் தேன் டுடே தட் டே திஸ் வீக் தட் வீக் எஸ்டே த டே பிஃபோர் ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்து வேர்ட்ஸ் வரும் ஸோ அந்த வேர்ட்லாம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பாக்ஸையும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்